வணக்கம் வந்து நம்ம வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரானது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயலை தான் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் ஒன் மோர் திங் புது பேக்ரவுண்டு பின்னாடி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இந்த ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் எப்படி போகிறதுக்குங்க அடுத்த வாரத்தில் இந்த ஏதோ ஒரு ரெடி பண்ணிடுறேன் ரைட் சரி அப்போது ஒரு உயிர் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் விருப்பு விருப்புகளின்படி எண்ணங்களின்படி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு ஸ்திரமில்லாத ஒரு பதிலாக இருக்குது இல்லையா ஒரு ஒருத்தரம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதே கேள்வி வந்து நம்மளுடைய பெரியவர்களும் தானே சிந்திச்சு கேட்டிருக்காங்க மாணவர்கள் கேட்கும்பொழுது அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அதற்குண்டான விடை அப்படிங்கிறத நமக்கு வந்து தந்திருக்காங்க நம்மளுடைய யோக யோகவாசிஷ்டம் பதிவுகளெல்லாம் பார்த்தோம்னா ஏ அப்பப்போ அங்கங்கே அப்படியே வந்து இந்த விஷயத்தை பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னே ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கு உண்டான வீடியோ சரிங்களா அப்போது ஒரு ஒரு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து செயல்பாட்டுக்குள்ள அதாவது பிறப்பு இறப்பான அந்த சுழற்சிக்குள்ள தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பதிலாக இருக்கும் ரைட் சரி ஒரு உயிர் வந்து தொடர்ந்து இந்த பிறப்பிறப்பான சுழற்சியில் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நாலு காரணம் இருக்கு சரிங்களா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க நம்மளுடைய பெரியவர்கள் அந்த கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு நிலைகளில் தான் ஒரு உயிர் தன்னுடைய தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறத தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது முதல்ல வருவது மனம் இந்த ஆர்டர்லேயே வரணும் மனம் சித்தம் புத்தி அகங்கரம் இந்த ஆர்டர் மாறக்கூடாது சரிங்களா இப்போ மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த ஒரு விஷயத்தின் மேலே ஒரு பார்த்தோன்னே அது என்ன அப்படின்னு யோசிக்கணும் பாருங்கள் அது அதுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது மனம் அப்படிங்கிறதுக்கு வேறு எந்த வேலையுமே அது என்ன அப்படிங்கிறத அதனுடைய வேலை தான் அது அப்படின்னா வேலை முடிஞ்சுது ஏன்னா எல்லாமே இறைஸ்வரூபம் தான் நாமும் பார்க் உணரக்கூடிய அனைத்தும் கண்ணிற்கு புலப்படாதது முதல் கொண்டு எல்லாமே இறைஸ்வரூபம் தான் அப்படிங்கும் பொழுது நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல இல்லவே இல்லை இதுதான் இனிஷியலான ஒரு லாஜிக் இந்த நிலை மாறி இந்த நிலையை வந்து மறந்து போய் அது என்ன இந்த அது என்னன்னு பார்த்தாலே இரண்டு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது வந்து நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்துருச்சு எல்லாமே ஒன்று தான் இங்கக்கூடிய சம சமநிலையை நாம் இழந்து விட்டோம் அப்படிங்கிறது இதுலேருந்தே நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த இழப்பு இருக்குது பாருங்க இதுதான் நம்மளுடைய பிறப்பிற்கு முதல் காரணமாக அந்த இடத்துல அமையுது அந்த மனம் அப்படிங்கிற ஒன்று அந்த மனசு என்ன பண்ணுது அது என்ன அப்படின்னா முடிஞ்சது அவுட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு அடி அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அதுன்னு ஒன்று சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை எல்லாமே ரேஜ் ஒரு ஒன்றா பேசாமல் கம்முன்னு உட்காரியா அப்படின்ட்டு பேசாமையாவது அது உட்காந்து நம்ம அதுவும் பண்ணலை அது அது என்னமோ இருக்குயா நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை சரிங்களா அதுதான் மனம்னு சொல்லக்கூடியது அது என்ன அப்படிங்கிறத மனம் எதையோ ஒன்று பார்த்தா அது என்னங்கிறது இப்போது அது என்னன்னு கேள்வி கேட்டால் நமக்கு ஒரு இதாக இருக்கேன் இப்போ என்னன்னு கேள்வி கேட்டோம் இப்போ அது என்னன்னு தெரியணுமில்ல அப்போது அது என்ன பண்ணுது அதை நோக்கி நான் போகணும் சரிங்களா இப்போ நான் அதை நோக்கி போகணும் போனால் தானே எனக்கு அது என்னென்னு பார்க்க முடியும் இப்போ அங்கே ஒன்றுக்கு கிடக்குது என்னமோ அங்கே என்னமோ மினுமனு இருக்குது அப்படிங்கிறது மனசு சொல்லுது எங்கள் வர்றா என்னமோ மினுமனு இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் அங்கே போய் அது என்ன மினுமனு எடுக்கணுமில்ல எடுத்து பார்க்கணும்ல அப்போ இங்கிருந்து நான் அங்கே போகணும் இல்லை அப்போ இங்கிருந்து அங்க போன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு 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 நிகழ்வு எனக்குள்ள நடக்கணும்ல அதுக்கு பேர் தான் சித்தம்னு சொல்லக்கூடியது நான் இங்கிருந்து அங்கே சென்று அதை எடுத்து பார்க்க வேண்டும் அதுதான் சித்தம் ஒன்று ஒன்று சித்தம் பண்ணிட்டு ஒரு செய் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒன்று முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறது அந்த வார்த்தை சரியா இருக்கும் ஒன்று முடிவு பண்ணிக்கோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது சித்தம் பண்ணிட்டு ஒரு காரியத்தை செய் அப்படின்னு அப்போ அப்ப என்ன சொல்லுறது அங்கே என்னமோ மினி மின்னு இருக்குது பாரு அப்படின்னு ஒன்னு அப்படியா ஆ சரி 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 அது என்னென்னு போய் பாப்பமா ஆ வா போவோம் அப்போ இங்க நடக்குது பாருங்க ஒரு நிகழ்வு நமக்குள்ளேயே இங்கிருந்து நான் அங்கே போய் அதை எடுத்து பார்க்கணுன்னு நான் சித்தம் பண்ணுற மாதிரிங்க அது சித்தம்னு சொல்லக்கூடியது சரிங்களா போயாச்சு எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணோம் இது பார்த்துட்டோம் சரிங்களா பார்த்ததுக்கு பிறகு என்ன ஆகும் புத்தின்னு ஒன்று வேலை செய்யும் இந்த புத்தியினுடைய வேலை என்ன தெரியுங்களா இது வந்து என்ன இது ஏது அந்த அறிவும் புத்தியும் ஒரு மாதிரி வேலை செஞ்சிகிட்ருக்கும் அறிவு வந்து டேட்டா இப்போ வந்து உள்ளே பூரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த புத்தி வந்து அனலைஸ் பண்ணும் சரிங்களா ஸோ அறிவும் புத்தியும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் புத்தி ஒரு ஸ்டெப்பு மேலே இது எனக்கு என்ன அவசியம் இது என்ன ஏது இது நம்ம ஊடு இருந்தால் சரியாக தவறா இது தேவையா ஆபத்தாக உள்ளதா இல்லை பயணம் உள்ளதா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது புத்தியினுடைய வேலை சரிங்களா அதனால தான் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அவனுக்கு வந்து எதையுமே யோசித்து சிந்தித்து ஒரு காரியம் செய்ய முடியாது அதனால தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாங்க புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படிங்கிறது அவனுக்கு யோசனை தனிப்பட்டு யோசனை இந்த இடத்துல வராது அப்போது மனம் செயல்படுது ஒரு அது அது அந்த மனம் செயல்பட்டதற்கு உண்டான மாதிரி ஒரு சித்தம் அந்த அந்த மனது வேலை செஞ்சதை செயலாக மாற்றுறதுக்கு சித்தம் அப்படிங்கிறது வேலை செஞ்சுது அதற்கப்புறம் அதை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும்ல ஓ இதுதானா இது இப்படி தானா அப்படின்னு எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இது என்ன ஏது அலசி ஆராயணும் இல்லையா அந்த இடத்துல புத்தி அப்படிங்கிறத சரியாக வேலை செஞ்சிருச்சுன்னா அவன் சாதாரண ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படி இல்லைன்னா அவர்கள் என்ன சொல்லப்படுது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள் இது இவ்வளோதான் மேட்ரு சரிங்களா சே இந்த இடத்துல புத்தி வேலை செஞ்சிருச்சு நான் எடுத்து பார்த்துட்டேன் எதுவும் மின் மணின்ட்டுருக்கா க்யூரியா தங்கக்காசுரா சூப்பரா அப்படின்னு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது இப்போது இந்த புத்தி கூடவே ஒன்று சொல்லும் ஏய் தங்கக்காசுராது இதை வச்சு உன்னால் என்னென்னலாம் பண்ண முடியும் தெரியுமா அப்படிங்க என்னடா பண்ண முடியும் அதற்கு எங்காவது அந்த அறிவு என்ன பண்ணியிருக்கோம் உள்ளே ஏற்கனவே டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ இங்கே பாரு இதை வச்சு அவன் அதை பண்ணான்ல இவன் இதை பண்ணான்ல இப்போ நீயே வந்து இது இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணலாம் இல்லை இப்போ இதுக்கு மேலேயும் பண்ணலாம்ல அதெல்லாம் யோசிக்கும் இந்த மூளை என்ன பண்ணும் மூளை வந்து அறிவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த புத்தி வந்து என்ன பண்ணும் அதை எடுத்து அனலைஸ் பண்ணும் பூரா அதை எடுத்து அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணி 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 அட்ராடரா நல்லா இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு இப்போ இதனால ஆபத்துன்னு தோணிடுச்சுன்னா புத்தி என்ன சொல்லிடும் ஏ வேண்டாப்பா இப்போ சித்தர் சிவபாக்கியரனுடைய இதில் புற வரலாறுல பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் சொல்லுவார் அவருங்க அவங்க வந்து அந்த மூங்கில் மரத்தை வெட்டுவாங்க வெட்டுனோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து தங்க காசாக கொட்டும் அப்படியே தங்கமாக கொட்டும் அப்போ அவர் ஓடி வருவர் பயந்துட்டு ஆட்கொள்ளி ஆட்கொள்ளி அப்படின்ட்டு ஓடி வருவார் ஏன்னா அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய காசை எடுத்து வைக்கக்கூடியவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் கொல்லப்படுவான் ஆனால் அதனால தான் அதுக்கு பேர் ஆட்கொள்ளி ஆட்களை கொல்லக்கூடிய ஆட்கொள்ளி ஆட்கொள்ளின்னு ஓடி வருவார் இப்போ இந்த இடத்துல அவருடைய புத்தி என்ன சொல்லிச்சு இதனால் உனக்கு ஆபத்து அதே தங்க காசு தான் இது அந்த தங்க காசு வச்சு அவர் பயன்படுத்தியிருக்காரு ஆனால் அவருடைய புத்தி என்ன சொல்லிருச்சு இது ஆட்கொள்ளி இது வேண்டாம் இது ஆசையை தூண்டி உனக்கு கொன்றுரும் ஆட்கொள்ளி ஆட்கொள்ளின்னு ஓடுனர் அப்போது நான் நமக்கும் ஒரு ஞானிக்கு இங்கே தான் வித்தியாசப்பட்டுறோம் இதை பார்த்தோன்னா ஆஹா அப்படின்னம்னு வச்சுங்க அம் அவுட்டு அவர் என்ன தப்போ எல்லாம் ஒன்று தான் ஏன் அவர் வேட்டுக்கு பசம் போயிடும் இதனால் எனக்கு என்ன பயனு அப்போ அந்த புத்தி அந்த இடத்துல வேலை செஞ்சிடுது பார்க்கக்கூடிய பொருள் ஒன்று தான் ஆனால் புத்தி எப்படி வேலை செஞ்சிருது அப்போது புத்தி வந்து வேணும்னு வேணும் வேணும்னா வேணும்னு சொல்லுவோம் வேண்டான்னா வேண்டாம்னு சொல்லுவோம் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டே பிரச்சனை இல்லை புத்தி வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு பிரச்சனை இல்லை இப்போ வேணும்னு சொல்லுச்சுன்னா இங்கே வர் யா இது ஒரு காசு இருக்குது போல் இன்னும் இருந்தால் இருக்குமில்ல அப்படின்னு ஒரு யோசனை வருது சரிங்களா மனசு அதையும் தூண்டுது அப்போ மனசு அதை தூண்டுது இங்கே தங்க காசை பார்த்தோம் சரி சரி இது இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்போ இன்னும் சம்பாதிச்சா நல்லா இருக்கும்ல மனசு ஒரு தூண்டு தூண்டுதல் போடுது இப்போ சித்தம் என்ன பண்ணும் இந்த இன்னும் தூ நீ சொல்லிட்ட இன்னும் இருந்தால் இருக்கும்னு இப்போ இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னால் அதை எப்படி நம்ம போய் சம்பாதிக்கிறது அப்போ அது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தை கொடுக்குறது பாருங்க அது சித்தம் பண்ணும் இப்போ அந்த உத்வேகத்தை வந்து அனலைஸ் பண்ணுறது புத்தி வேலை பண்ணும் புத்தி என்ன பண்ணுது எப்படி சம்பாதிக்கலாம் இங்கேருந்து இப்படி போனோம்னால் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இத்தனை காசு ஒரு இத்தனை காசு சேர்ந்தால் தங்கம் சம்பாதிக்கலாம் இந்த கங்கத்தை வச்சு இதெல்லாம் பண்ணலாம் புத்தி எல்லாம் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணி சரியா இதை பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே இப்போ முடிவு பண்ணதை செயல்படுத்துறதுக்கு ஒன்று வேணுமே சித்தம் வந்து ஒரு வேலையை செய்கிறதோடு நிறுத்தினோம் அதுக்கப்புறம் புத்தியினுடைய வேலை தான் அந்த இடத்துல அதற்கப்புறம் அது முனைப்போட மூர்க்கமாக அதை போய் வேலை செஞ்சு அதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்திரம் இருக்குல்ல எனக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல அது இப்படி வருது நாலாவது பார்ட்டு அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியதோடு வருது இப்போ அந்த புத்தி வந்து சித்தம் பண்ணி அந்த இடத்துக்கு போய் போகணுன்னு இது இது சம்பாதிச்சு கையில் வாங்கும்போது யார் சம்பாரிச்சா அப்படின்னு கேட்டால் நான் சம்பாரித்தேன் இது என்ன என்னுடைய தங்கம் இது நான் ஈட்டியது இது என்னால் மு என் முயற்சியினால் ஆனது இது என்னால் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் 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 சொல்லக்கூடிய பாருங்க அது அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகங்காரம் தான் எல்லா செயலுக்குமே வந்து ஒரு மூலதனமாக இருக்கிறது அது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வெறும் மென்டலாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த உடல் வந்து இன்னும் அசையில்லை போய் சித்தம் போய் எடுத்தோம் அந்த எடுத்தோம் இப்போ வரைக்கும் அந்த அனாலிசிஸ் பார்ட்டில் தான் இருக்குது எது புத்தி வரைக்கும் அந்த அனாலிசிஸ் பார்ட்டில் தான் இருக்குது அதுக்கு உண்டான முனைப்பு முயற்சியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அது வேணும்னு அ ஆழமாக அழுத்தம் திருத்தமாக மனசில் பதிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் ஒன்று வருது பாருங்கள் அங்கே அந்த ஆக்ஷன் தான் ப்ராப்பர் ஆக்ஷன் முன்னாடி அந்த சித்தம் அப்படிங்கிறத வேலை செய்யும்போது போய் எடுத்து பார்த்தோம் ஓகே அந்த ஆக்ஷன்னால் யாருக்கே அந்த பிரச்சனையும் இல்லை அது வரை அதை எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை பாருன்னு சொல்லிச்சு பார்த்தேன் இவ்வளோ தான் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை புத்தி அனலைஸ் பண்ணிச்சு அனலைஸ் பண்ணின உடனே அதற்கு பிறகு வேணும் என்ற ஒரு எண்ணம் வந்ததற்கு பிறகு ஒரு ஆக்ஷன் வந்தது பாருங்கள் அங்கே தான் வந்து சேஞ்ச் வரப்போகுது அதிலிருந்து தான் கர்மம் அப்படின்னு ஒன்று சேரப்போகுது முதல்ல மனம்னு ஒன்று உருவாகும் போதே கர்மம் வந்துடுச்சு அந்த புத்தி வரைக்கும் வந்தாலும் கூட அதிலிருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அங்கே வரைக்கும் வந்த ஒரு சின்ன ஸ்லிப்பு இது கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கே ஒரு சின்ன ஸ்லிப்பு அங்கிச்சு அகங்காரம் அப்படியே தலை தூக்கும் உழுக வேண்டியது தான் இப்படி தாங்க கர்ம வினை அப்படிங்கிறத நமக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ அகங்காரம்னால் என்ன மண்டக்கணன்னு சொல்லக்கூடாது அகங்காரம் அப்படின்னு சொன்னால் என்னால் ஆனது என்னால் இயன்றது என்னால் முடியும் அந்த நான் இது என்னது அப்படின்னு சொல்லக்கூடாது நான் எனக்கு எனக்கு நான் நான் அது அது வர்றது தான் அகங்காரம் அது இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போது ஒரு ஞானியர் இந்த இதே போல் அவர்களும் போய் ஒரு காரியம் செய்தாலும் அவர்கள் மனதில் என்ன சொல்லுவாங்க இக்காரியம் என்னால் ஆனது அல்ல என் முனைப்பு நாள் ஆனது அல்ல அங்கே நான்ங்கிற பேச்சே இருக்காது அனைத்தும் இறைஸ்வரூபம் அனை இறைவன் கட்டையிட்ட நான் அடிபணிந்தேங்கிறது மட்டும்தான் இருக்கும் இது வாய் வார்த்தை அல்ல மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சிவன் சொன்னாங்க பண்ணுனேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரஜினி படத்தில் ஜோக் வரும்ல ஆண்டவர் சொன்னார் போறேன்னா என்னமோ ஒரு வரும்ல இப்போ ராங் ரூட்டில் பைக்கில் ஐயர் ஒருத்தர் போயிட்டுருப்பார் ஸோ அப்போது அது அது இல்லை அது சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறது ஞானியர்கள் மனசில் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு அந்த ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது வரும் ஏன்னா அவர்கள் சுரூபத்தை உணர்ந்துட்டாங்க இங்கே நான்ங்கிற தன்மையே அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கு முழுமையாக புரிந்த ஒரு காரணத்தினால எல்லாமே இறைவனால் ஆட்டு வைக்கப்படக்கூடியது இங்கே நான் ஒரு ஒருத்தனே கிடையாது அப்படிங்கும்பொழுது நான் செஞ்சேன்னு அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா ஸோ அங்கே தான் நம்ம டிஃபர் ஆகிடுறோம் இப்போ அங்கே தான் நம்ம டிஃபர் ஆகிடோங்கிற ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ எங்கிட்டேங்கிற அந்த ஒரு வார்த்தையும் சொன்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் அந்த நான் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் ஞானியர்கள்ட்டு இருக்காது அவர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாமே இறைஸ்வரூபம் தான் எல்லாமே ஈசனுடைய கருணையினால் ஆவது தான் அப்படிங்கிறாங்க அவங்க ஸோ அங்கே தான் அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்போது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஆகிய இந்த நாளும் சேர்ந்து தான் நம்மளுடைய எல்லா வேலைகளும் செய்வது மட்டுமல்லாமல் பல பிறப்புகளுக்கும் காரணமாக அமையக்கூடியது எப்பொழுது இந்த அந்த கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளும் ஒடுங்கி அமைதியாகி நின்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய புரிதலுக்கு வந்து அமைதியான ஒரு நிலைக்கு போகிறோமோ அதை தான் அமைதியான மனோநிலைக்கு போகிறோமோன்னு சொல்கிறோம் ஏன் எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம் யார் அந்த மனசுன்னு சொல்கிறான் அவன் பார்த்து ஆஹாங்காமல் இருந்திருந்தான்னா பேசாமல் இருந்திருக்கலாமா ஸோ அந்த அமைதியான மனோநிலையில் இருக்கும் பொழுது இறைத்தன்மையை உணர்ந்து இறைவனோடு ஒன்றை கலந்து நிற்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான பிறப்பிறப்புகளுக்கான ஒரு காரணமாக அமையக்கூடியது இப்போ உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு மனிதன் இல்லை ஒரு உயிரே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செயல்படுது அப்படின்னு சொன்னால் அது இந்த அந்த காரணமான இந்த நாளுக்கு உடன்பட்டு தான் நடக்குது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஆகிய இந்த நானுக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் ஆத்ம விசாரணை செல்ஃப் என்கொயரி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த படைநிலைகள் நம்ம அந்த முக்தியை நோக்கி உண்டான புரிதல் எளிமையாக இருக்கிறனால அடுத்தடுத்து ஈஸியாக அப்படி நம்ம டிராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும் அதற்காக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இது வந்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள்லாம் அந்த காரணம்ங்கிறது ஒன்று அதனால் இதையும் புரிஞ்சுக்கணும் அப்படியே ஒவ்வொரு தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் ஒவ்வொன்றா வருவோம் பட் எனவே இது இது அதில் ஒன்று அந்த காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு சரிங்களா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதோ ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்த இணையதளங்கள் நான் உங்களுக்கு பணி நன்றி কচ্ছি বেল গচ্ছি কচ্ছি বেল